கடக ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் சீராக செல்வதாக உணர்வீர்கள் உங்கள் நடவடிக்கைகள் மூலம் நீங்கள் மற்றவர்கள் முன்னிலையில் முக்கியத்துவம் பெறுவீர்கள் நீங்கள் சமூக வட்டங்களில் பிறருடன் கலந்து பழகுவது மற்றும் பொது நிகழ்ச்சி மற்றும் கூட்டங்களில் பங்கு கொண்டு மற்றவர்களின் கவனத்தை கவருவீர்கள் இது ஆரம்ப கட்டங்களில் உங்களுக்கு இன்பம் அளிக்கும் வகையில் இருந்தாலும் உங்கள் ஆர்வம் நீடிக்காது நீங்கள் தனிப்பட்ட வகையில் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முயலவீர்கள் ஆன்மீகம் மீதான உங்கள் ஆர்வம் காரணமாக நீங்கள் ஆன்மீகப் பயணங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆன்மீக குருமார்களை உங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக் கொள்வீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு எழும் வாய்ப்பு உள்ளது குடும்ப உறுப்பினர்களிடமும் நீங்கள் கருத்து வேறுபாடு எழாத வகையில் செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சற்று கவனம் மேற்கொள்ள வேண்டும் கடக ராசி காதலர்களுக்கு காதல் உறவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் துணையின் தேவைகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றி தர வேண்டிய சூழல் இருக்கும் அதற்குத் தகுந்தார் போல உங்கள் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள முயலுங்கள் திருமணமான தம்பதியர்களுக்குள் உறவு முறை சாதாரணமாக இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு நிதி நிலையைப் பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பான மாதம் என்று கூற முடியாவிட்டாலும் ஓரளவு சாதாரணமாக இருக்கும் என்று கூறலாம் பண விஷயத்தில் உங்கள் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் மருத்துவ சிகிச்சைக்காக செலவு செய்ய நேரலாம் வேலை புரியும் கடக ராசி அன்பர்கள் பணியிடத்தில் சற்று நல்ல பலன்களை காண முடியும் உங்களோடு உடன் பணிபுரியும் சகாக்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை நல்குவார்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் எனவே பணியிடத்தில் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்க பெற்று மேலும் சில வேலைகள் செய்யும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் அவர்களின் அறிவுரைப்படி பணிகளை முடித்துக் கொடுப்பது நல்லது தொழில் செய்யும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அனுகூலமான மாதமாக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் மேற்கொண்டுள்ள தொழிலில் நீங்கள் தலைமைப் பண்பை கொண்டிருப்பீர்கள் அதன் மூலம் பிறருக்கு நீங்கள் உத்வேகத்தை அளிப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடக ராசி தொழில் வல்லுநர்களே இந்த மாதத்தில் நீங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான முயற்சிகளுக்கு சிறந்த வகையில் இப்பொழுதே திட்டமிடுவீர்கள் மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு சாதகமான நேரமாக இருப்பதால் அந்த கால கட்டத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாத இறுதியில் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் நன்மை பெறவீர்கள் கடக ராசி நேயர்களே உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் சுமாரான நிலையை காண்பீர்கள் உங்கள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சிறிது குழப்பத்துடன் காணப்படும் நீங்கள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பொருந்தும் வகையிலான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள இயலும் கடக ராசி மாணவர்களே உங்கள் நேர்மறையான சிந்தனையே உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அந்த எண்ணத்தின் காரணமாக நீங்கள் உங்கள் திறமை மற்றும் ஊக்கத்தை வளர்த்து கொள்ள இயலும் மனதில் தைரியம் மற்றும் உற்சாகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த நேர்மறை குணங்கள் யாவும் நீங்கள் கல்வியில் வெற்றி பெற உங்களுக்கு உதவும் சுப தினங்கள் இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு தொன்னூற்றி ஒன்று கோடியே நாற்பத்து ஒன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று அசுப தினங்கள் நூற்றி பத்து கோடியே பதினொன்று இருபத்தி இருபத்திரண்டாயிரத்து இருநூற்றி முப்பத்து இரண்டு கோடியே நாற்பத்து இரண்டு எழுபத்தி எழுபத்திரெண்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்து ஒன்பது திருப்பதி வெங்கடாஜலபதி மற்றும் காலபைரவர் வழிபாடு பூஜை செய்தல் மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுவதும் நல்லது சந்திர பகவானுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்தல் மீன்களுக்கு உணவளித்தல் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களின் தாகம் தீர்த்தல் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும் மாதம் ஆகும் பணவரவு சிறப்பாக இருக்கும் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் குழந்தைகளுடன் அன்பும் பாசமும் கொண்டு பழகுவீர்கள் தாய் வழியில் நிலம் மற்றும் சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது மனைவி வழியிலும் ஆதாயங்கள் வந்து சேரும் திடீர் யோகங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது அதே சமயத்தில் இளைய சகோதரர் மூலம் சில விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது குடும்ப குதூகலம் மட்டுமன்றி உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வகையில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் உருவாகுவார்கள் தொழில் செய்பவர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் தொழிலில் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் சிறந்த லாபம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள நேரும் மகர ராசி காதலர்களுக்கு காதல் உறவு இனிமையாக இருக்கும் காதல் வாய்ப்பிற்கு காத்திருப்பவர்களுக்கு காதல் முயற்சிகள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் பொங்கும் பிரிந்து இருக்கும் திருமணமான தம்பதியர் இந்த மாதம் ஒன்று கூடுவார்கள் திருமண வாழ்க்கையில் இனிமை பொங்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பண வரவு இருக்கும் அப்பரிமிதமான வரவு உங்களை புதிய தொழிலில் ஈடுபட வைக்கும் எனவே சிறிது சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரும் என்ற போதிலும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் சிறந்த லாபம் காண்பீர்கள் பணியில் இருப்பவர்கள் சிறு சிறு சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிடத்தில் உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு எதிராக செயல்படும் வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட தயங்குவார்கள் எனவே கவனமுடன் பணியாற்ற வேண்டும் எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இரு முறை ஆராய்ந்து செயல்படுவது சாலச் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் தங்கள் தொழிலை வளர்க்க அதிக கவனம் செலுத்தும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் கவனம் காரணமாக தொழிலில் சிறந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணம் நிறைந்து இருக்கும் உங்களின் இந்த நேர்மறை எண்ணத்தை செயலாக்கினால் உங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகம் பொங்கிப் பெருகும் அதன் காரணமாக நீங்கள் சிறந்த நன்மைகளை அடைவீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வீர்கள் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் சில தாமதங்களை சந்திக்க நேரும் என்றாலும் உங்கள் முன்னேற்றம் என்ற இலக்கை நீங்கள் எட்டிப் பிடிப்பீர்கள் பணியிடத்தில் நீங்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் தேவையின்றி பழகுவதை தவிர்க்கவும் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் கடின முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பணிகள் அதிகம் காணப்படும் காரணத்தால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட இயலாத நிலை இருக்கும் வயதான மகர ராசி அன்பர்களுக்கு மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் அதிக சிரமம் கொள்ளாமல் உவ எடுத்துக் கொள்வது உள்ளது மகர ராசி மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவார்கள் படிப்பில் மட்டுமின்றி பிற கலைகள் மற்றும் விளையாட்டுக்களில் உங்கள் ஆர்வம் வியக்க வைக்கும் அதில் நீங்கள் பங்கீற்று பிறரை வியக்கச் செய்வீர்கள் என்றாலும் பாடங்கள் படிப்பதில் உங்கள் கவனத்தை சிதறவிடக் கூடாது வெளிநாடு சென்று உயர் கல்வி படிக்க விரும்புபவர்கள் இப்பொழுது நல்ல வாய்ப்பினைப் பெறுவார்கள் சுப தினங்கள் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்று கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து நூற்றி இருபத்து இரண்டு அசுப தினங்கள் பதினொன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்து ஒன்று கோடியே அறுபத்து ஒன்று எழுபத்தி எழுபத்திரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்து நான்கு பரிகாரங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ விநாயகர் வழிபாடு பூஜை செய்வது மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுவதும் நன்மை தரும் சனி பகவானுக்கு ஹோமம் மற்றும் பூஜை செய்து வழிபடுதல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவி செய்தல் மற்றும் அன்னதானம் செய்தல் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் நன்மையான மற்றும் தீமையான பலன்கள் கலந்து காணப்படும் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் நிலையாக இருக்காது அதன் காரணமாக உங்கள் செயல்களும் சீராக இருக்காது குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளல வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இருவரும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதரர் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம் என்றாலும் தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில் செய்பவர்கள் சிறிது கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் தொழிலில் முடக்க நிலை காணும் நிலையையும் நீங்கள் சந்திக்க நேரும் பண வரவு சுமாராக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் திடீர் விரயம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் மனைவியின் உடல் நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே காதல் கை வந்த கலையாக இருக்கும் அந்த நிலையில் இந்த மாதம் நீங்கள் சற்று வித்தியாசமான சூழ்நிலையை சந்திக்க நேரும் உங்கள் காதல் விவகாரங்கள் கற்கண்டாய் இனிப்பதற்கு பதில் மனதில் கசப்புகளை கொண்டு சேர்க்கும் எனவே உங்கள் காதல் விவகாரங்களை கவனமுடனும் பக்குவத்துடனும் நீங்கள் கையாள வேண்டும் கணவன் மனைவி தங்களுக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளாவிட்டால் குழப்பங்களை சந்திக்க நேரும் எனவே உறவில் கவனம் தேவை நிதி நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் மிகச் சிறந்த பலன்களை காண முடியாவிட்டாலும் ஒரேயடியாக மோசமான பலன்கள் இருக்காது நன்மை தீமை என இரண்டு பலன்களும் கலந்து காணப்படும் உங்கள் தந்தை மூலம் நீங்கள் நிதி சம்பந்தமான ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் கடன்களிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பினை பெறலாம் செலவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் சாதாரண செலவுகளே இருக்கும் வேலை செய்யும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் பணியில் ஒரு திருப்திகரமான நிலையை காண நேரும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் அதே சமயத்தில் உங்கள் பொறுப்புகளும் அதிகரிக்கும் உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர ஆற்ற வேண்டியது அவசியம் அது உங்களுக்கு பிறரின் பாராட்டை பெற்றுத் தரும் அதன் மூலம் உங்கள் மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கிப் பெருகும் தொழில் செய்யும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தொழில் சம்பந்தமான எந்தவொரு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு தடவை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தீர ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுத்து செயலாற்றினால் அதன் மூலம் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளைப் பெற முடியும் தொழில் தொடர்பாக இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவும் வெற்றியை அளிப்பதாகவும் அமையும் மிதுன ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும் உங்கள் தொழில் சம்பந்தமான எந்தவொரு முடிவுகளையும் நீங்களே சுயமாக சிந்தித்து எடுப்பது நல்லது பிறரை ஆலோசித்து முடிவெடுத்தால் அவர்களின் தவறான ஆலோசனை காரணமாக பிரச்சினைகள் எழ வாய்ப்புள்ளது எனவே எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் சுயமாக சிந்தித்து அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே சமயத்தில் நல்ல நிபுணர்களின் ஆலோசனை கேட்டு அதனை ஆராய்ந்து பார்த்து செயலாற்றினால் அதன் மூலம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிட்டும் மிதுன ராசி அன்பர்களின் உடல் நிலையைப் பொறுத்தவரை இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும் உங்கள் மனதில் ஒரு சாந்தமான நிலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மன அழுத்தத்தில் இருந்து இந்த மாதம் நீங்கள் விடுபடுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் உங்கள் உணவு முறையில் கவனம் செலுத்துங்கள் காரமான உணவுகளை அதிகம் உண்ணாதீர்கள் தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டிய மாதமாக இருக்கும் மேலும் நீங்கள் கூடுதல் நேரம் செலவழித்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் எனவே நீங்கள் கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் என்ற போதிலும் இந்த மாதம் கல்வி முன்னேற்றம் சாதாரணமாகவே இருக்கும் கடும் முயற்சிக்கு பின்னரே பலன் கிடைக்கும் நீங்கள் நடைமுறையில் பாடங்களை நன்கு தெரிந்து கொள்வீர்கள் தகவல் பரிமாற்றத்தில் கவனம் தேவை சுப நாட்கள் ஐந்து ஆறாயிரத்து நூற்றி ஒன்று கோடியே பதினொன்று இலட்சத்து இருபத்தொன்றாயிரத்து எண்ணூற்றி பத்தொன்பது அசுப நாட்கள் ஏழு எட்டு தொன்னூற்றி இரண்டு கோடியே இரண்டு இலட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்து ஆறு பரிகாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கை வழிபாடு மற்றும் பூஜை செய்தல் மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுதல் புதன் சனி பகவானுக்கு பகவானுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபடுதல் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு உதவுதல் கல்வி மற்றும் மருத்துவ உதவி செய்தல் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மற்றும் தீய பலன்கள் இரண்டும் கலந்து காணப்படும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வரவு தாராளமாக இருக்கும் திடீர் பணவரவு உங்களை திக்கு முக்காட வைக்கும் சொத்துக்களை வாங்கிக் குவிக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் பல வகைகளில் உங்களுக்கு லாபம் வரும் என்றாலும் அதில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் தொழில்துறையைப் பொறுத்தவரை இந்த மாதம் மீன ராசி அன்பர்கள் தங்கள் துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள் நீங்கள் பல்வேறு தொழில்களை செய்வீர்கள் பல்வேறு பணிகள் ஒரே சமயத்தில் செய்ய வேண்டிய சூழல் வரலாம் அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும் திருமணமான தம்பதியர் வாழ்வில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரும் என்றாலும் பிரச்சினைகள் தோன்றிய வேகத்திலேயே மறையவும் செய்யும் மீன ராசி அன்பர்கள் தங்கள் சகோதரர் வழியில் சில விரயங்களை அல்லது நஷ்டங்களை சந்திக்க நேரும் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் ஒரு சில மீன ராசி அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது ஒரு சில மீன ராசி காதலர்களின் காதல் உறவு திருமண உறவாக மாறும் வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடம் உங்கள் எண்ணத்தை புரிய வைக்க நீங்கள் அவருக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் திருமணமான தம்பதிகள் குதூகல பயணங்களை மேற்கொள்வீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் காண்பீர்கள் மீன ராசி அன்பர்களின் பொருளாதார நிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கமும் பரிவர்த்தனைகளும் சிறந்த முறையில் இருக்கும் கையில் பணம் புரளும் நீங்கள் நீண்ட கால முதலீடுகளில் பணத்தை சேமிப்பீர்கள் இந்த மாதம் நீங்கள் பொருளாதார நிலையில் படிப்படியான முன்னேற்றம் காண்பீர்கள் வேலை செய்யும் மீன ராசி அன்பர்கள் பணியை பொறுத்தவரை சில ஏமாற்றமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரும் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையிலோ அல்லது விரும்பும் வகையிலோ உங்கள் முன்னேற்றம் இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் அதீத தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் அதுவே சில சமயங்களில் உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தி தரும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நீங்கள் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் நன்மை பெறலாம் தொழில் செய்யும் மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை காண்பார்கள் என்றாலும் கூட்டுத் தொழிலை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது தொழிலைப் பொறுத்த எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை நன்கு யோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது தொழிலில் நீங்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு சிறந்த லாபங்களை பெற்றுத் தரும் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதுடன் வெற்றியும் நன்மையையும் உங்களை நாடி வரும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றமும் பதவி உயர்வும் காண்பீர்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதன் மூலம் பல விதமான நன்மைகளை பெறுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி காண்பார்கள் உங்கள் தனிப்பட்ட திறமைகள் பளிச்சிடும் நேரமாக இந்த மாதம் அமையும் மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடல் அசௌகரியம் காணப்பட்டால் சுய வைத்தியம் பார்க்காமல் தகுந்த மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனைகளை பெற்று அதனை பின்பற்றி நடந்து கொள்வது நல்லது உண்ணும் உணவில் கவனம் கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள இயலும் இந்த மாதம் மீன ராசி மாணவர்கள் நேர்மறை எண்ணங்களை கொண்டு செயல்பட வேண்டிய காலக்கட்டம் ஆகும் நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாத வகையில் காக்கும் நீங்கள் கவனம் செலுத்தி படித்தால் உங்கள் கல்வியில் படிப்பில் ஒரு சீரான போக்கை நீங்கள் காணலாம் உடன் படிக்கும் மாணவர்களிடம் நல்லுறவினை பராமரிக்க வேண்டும் சுப தினங்கள் பதினான்கு கோடியே பதினைந்து லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்றி பன்னிரண்டு கோடியே இருபத்து இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு அறுநூற்றி இருபத்து ஏழு அசுப தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று கோடியே பதினாறு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்று கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பரிகாரம் திரு செந்தூர் முருகப்பெருமான் மற்றும் குரு பகவான் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுதல் குரு பகவானுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபடுதல் ஏழை மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவி செய்தல் நாய் மற்றும் மீன்களுக்கு உணவு அளித்தல் ரிஷப ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையையும் தீமையும் கலந்த பலன்கள் காணப்படும் பொருளாதார நிலையைப் பொறுத்தவரை இந்த மாதம் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அதனை சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமோ அல்லது லாபமோ சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும் தாயார் வழி ஆதரவு உங்களுக்கு கிட்டும் நீங்கள் தேவையில்லாமல் பிறர் விஷயங்களில் தலையிடுவதன் மூலம் உங்களுக்கு பிரச்சினையை வரவழைத்துக் கொள்வீர்கள் எனவே அதனை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் விபத்து பற்றிய ஆபத்து இருப்பதன் காரணமாக நீங்கள் வெளியில் செல்லும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்களை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இதற்கு முன்பு இருந்த உடல் அசௌகரியங்கள் இப்பொழுது சீராகிவிடும் உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் மேம்படும் காதல் உறவோ திருமண உறவோ இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஆகும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திருமணமான தம்பதிகள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப விவகாரங்களை வெளியில் கூறாதீர்கள் பிறரை உங்கள் குடும்ப விவகாரங்களில் தலையிடவும் அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கைத் துணையின் பெற்றோர் மூலமாக பிரச்சினை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையைப் பொறுத்தவரை மந்தமான நிலையே காணப்படும் ஏற்ற இரக்கம் மற்றும் சுப அசுப பலன்கள் கலந்து காணப்படும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் கடன்களை தீர்க்க இயலும் பணிபுரியும் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதம் வேலையில் முன்னேற்றம் காண்பார்கள் சில சமயங்களில் மந்த நிலை இருந்தாலும் அதனை சமாளித்து நீங்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் தனித்து நின்று செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள முயற்சி மேற்கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் புதிய தொழில் எதையும் தொடங்க வேண்டாம் குழப்பமான மனநிலை காரணமாக உங்களால் சுயமாக எந்தவொரு முடிவையும் இந்த மாதம் எடுக்க முடியாத நிலை இருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவையும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்க இயலாது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காண நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய மாதம் இது ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதம் தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இரு முறை நன்கு யோசித்து செயல்பட வேண்டும் நீங்கள் தொழில் சம்பந்தமாக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் தேடி வரும் புதிய தொழில் நீங்கள் தொடங்கலாம் என்றாலும் நீங்கள் கூட்டு வர்த்தகத்தை மேற்குவதை தவிர்க்க வேண்டும் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் சிறந்த ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் நீங்கள் செயலப்பட்டுவீர்கள் என்றாலும் உங்கள் ஆரோக்கியம் குறித்த அலட்சிய போக்கு கூடாது தூக்கத்திற்கும் ஓய்விற்கும் முக்கியத்துவம் அழியுங்கள் உண்ணும் உணவில் கவனம் செலுத்துங்கள் ராசி மாணவர்களே இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில் சாதாரண பலன்கள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக ஊக்கத்துடன் பாடங்களை கற்றுக் கொள்வீர்கள் அதற்கான திறன் இந்த மாதம் உங்களிடம் அதிகமாக காணப்படும் இந்த திறன் காரணமாக நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி பதினொன்று கோடியே அறுபத்து ஒன்று எழுபத்தி எழுபத்திரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்து ஏழு அசுப தினங்கள் ஐந்து அறுபத்து ஒன்று கோடியே எண்பத்து இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்து நான்கு பரிகாரம் ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் பூஜை செய்தல் ஆலயம் சென்று வழிபடுதல் சுக்கிர பகவானுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபடுதல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியோர்க்கு உணவு அளித்தல் மற்றும் தேவையான உதவி செய்தல் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயலட்டுவீர்கள் இறைவனின் அருளும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் மிகவும் இனிதாக இருக்கும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் இன்பங்கள் சேரும் தாய் தந்தை மற்றும் உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களிடம் அன்பாகவும் இருப்பார்கள் தாயின் மூலம் நீங்கள் சில நன்மைகளைப் பெறுவீர்கள் தந்தை வழியிலும் ஆதாயம் காண்பீர்கள் என்றாலும் உங்கள் உடன் பிறந்த இளைய சகோதரர் வழியில் நீங்கள் சில சங்கடங்களை சந்திக்க நேரும் சில மன வருத்தங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் சில பிரச்சினைகள் வந்து விலகும் குழந்தை நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் வரவும் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பிறருக்கு கொடுத்த பணத்தை அதாவது பாக்கி பணத்தை இந்த மாதம் எளிதில் வசூல் செய்வீர்கள் தொழில் செய்யும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் அனுகூலமான பலன்களை காண்பார்கள் தொழில் மூலம் நீங்கள் லாபம் காண்பீர்கள் பூமி மற்றும் சொத்துக்களை நீங்கள் வாங்குவீர்கள் தனுசு ராசி காதலர்களுக்கு இந்த மாதம் காதல் உறவு சிறப்பாக இருக்கும் காதலர்கள் ஜோடியாக உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்படும் எனவே உறவில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கு தோஷம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் கையில் பணம் புரளும் கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் எனவே பணத்தை சேமிப்பது நல்லது உங்கள் சேமிப்பை பன்மடங்காக ஆக்க இந்த மாதம் உகந்த நேரம் ஆகும் இந்த மாதம் பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் வேலை பார்க்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் வேலையில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் திறமையை சோதிக்கும் வகையில் உங்களுக்கு பணிகள் கொடுக்கப்படும் எனவே நீங்கள் எந்தவொரு சூழ்நிலையையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டியது அவசியம் இதனால் உங்கள் தகுதியும் திறமும் தரமும் மேம்படும் தொழில் செய்யும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் தொழிலில் ஏற்ற இரக்கங்களை சந்திக்க நேரும் தொழிலில் நீங்கள் யதார்த்தமான வகையில் முடிவு எடுக்க வேண்டும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த வகையில் இருக்காது உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பார்கள் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் தொழில் சம்பந்தமான எந்தவொரு முடிவை எடுத்தாலும் ஆற அமர யோசித்து முடிவு எடுக்க வேண்டியது அவசியம் அவ்வாறு யோசித்து முடிவு எடுத்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்று தரும் நீங்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஆனால் நீங்கள் கூட்டுத் தொழில் மேற்கொள்வதை தவிர்க்கவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடலில் ஏற்படும் அசௌகரியம் சிறிய அளவில் இருக்கும் போதே நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உடலில் சக்தி குறைபாடு காரணமாக உங்களிடம் மந்த நிலை காணப்படும் நீங்கள் உணவில் காய்கறிகள் மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதன் மூலம் உங்கள் தேகத்தில் ஆற்றலும் சுறுசுறுப்பும் காணப்படும் தனுசு ராசி மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் உயர்ந்த நிலையை காண்பார்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் பாடங்களை அப்போதைக்க போதே படிக்க வேண்டும் அதன் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் சிறந்த முறையில் படித்து பள்ளி அல்லது கல்லூரியில் முதல் மாணவராக தேர்ச்சி அடைவீர்கள் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் உங்களிடம் இருக்கும் சுப தினங்கள் ஆறு ஏழு எண்பத்து ஒன்று கோடியே அறுபத்து ஒன்று லட்சத்து எழுபத்தொன்றாயிரத்து ஆயிரத்து எண்ணூற்றி பத்தொன்பது அசுப தினங்கள் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி நாற்பத்து ஒன்று கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து நூற்றி இருபத்து இரண்டு பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பூஜை மற்றும் வழிபாடு செய்வதும் மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுவது நன்மை தரும் குருபகவானுக்கு பகவானுக்கு ஹோமம் மற்றும் பூஜை செய்து வழிபடுதல் மாணவர்களின் கல்விக்கு உதவுதல் மற்றவர்களுக்கு கல்வி தானம் செய்தல் ஏழை எளியோருக்கு உதவுதல் கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரும் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அவர்களின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் இளைய சகோதரர் மூலம் நீங்கள் நன்மை அடைவீர்கள் மனைவியின் மூலம் உங்களுக்கு லாபம் கிட்டும் நிதி நிலையைப் பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் புதிய சொத்து சுகம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும் வண்டி வாகன யோகம் ஏற்படும் பணவரவு சிறப்பாக அமைந்து உங்கள் கையில் பணம் புரளும் என்ற போதிலும் செலவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் செலவுகள் அல்லது தேவையில்லாத செலவுகள் தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே சமயத்தில் கையில் இருக்கும் பணத்தை சேமிக்க வேண்டும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு இந்த மாதம் லாபம் அளிக்காது என்பதால் அதனை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் காட்டும் அக்கறையை பொறுத்து உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் எனவே உங்கள் ஆரோக்கியம் மட்டுமன்றி உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் நீங்கள் கவனம் செலுத்துவதன் மூலம் மருத்துவச் செலவுகளை தவிர்க்க இயலும் யாரையும் நம்பி ஜாமீன் போன்றவற்றில் கையெழுத்து போடுவது உங்களை ஆபத்தில் சிக்க வைக்கும் என்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் காதலர்களுக்கு காதல் உறவு கற்கண்டாய் விட்டாலும் உறவு முறை சுமாராக இருக்கும் என்றாலும் உறவில் முரண்பாடு ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எனவே நீங்கள் வேகத்துடன் செயல்படுவதை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வரவு பத்தனா செலவு எட்டனா என்ற நிலை இல்லாமல் வரவு கேற்ற செலவு இருக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் சிலருக்கு இந்த மாதம் நீங்கள் மருத்துவச் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் சொத்தை விற்று பணமாக்க நீங்கள் எடுக்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல இந்த மாதம் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலைகள் வந்து சேரும் மனதிற்கு பிடித்த வேலை என்ற காரணம் உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் உங்கள் சுறுசுறுப்பு காரணமாக வேலையில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் இப்படி சங்கிலித் தொடர் போல பணியில் நீங்கள் சிறந்து விளங்க ஏதுவாக இந்த மாதம் இருக்கும் என்ற போதிலும் உங்கள் திறமையை சோதிக்கும் வகையில் சில பணிகள் உங்களுக்கு வழங்கப்படும் எனவே நீங்கள் அதற்கு ஏற்றார் போல உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழிலைப் பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் முக்கியத்துவம் அளித்து முன்னேறுவீர்கள் நீங்கள் காட்டும் ஈடுபாடு உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி தரும் உங்கள் தொழிலுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் சில அதிருப்திகரமான சூழ்நிலை நிலவும் நீங்கள் பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்போடும் உங்கள் வேலைகளை செய்வீர்கள் இது உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத் தரும் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெறுவீர்கள் பதவியும் பாராட்டும் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை தாக்கலாம் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவரின் ஆலோசனை கேட்பது நல்லது அதே சமயத்தில் எளிய உடற்பயிற்சிகள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மாணவர்கள் அக்கறையுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது நீங்கள் படித்ததெல்லாம் மறந்து போகாமல் இருக்க தியானம் மேற்கொள்வது நல்லது சூரிய நமஸ்காரம் போன்ற உடற்பயிற்சி உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் ஆசிரியரின் அறிவுரை கேட்டு நடப்பதும் நண்பர்களுடன் ஒத்துப் போவதும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தித் தரும் சுப தினங்கள் நான்கு ஐந்து கோடியே பதினொன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்து ஒன்று கோடியே எண்பத்து ஒன்று லட்சத்து தொன்னூத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்து நான்கு அசுப தினங்கள் பதினான்காயிரத்து நூற்றி ஐம்பத்து ஒன்று கோடியே எழுபத்து இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்து ஏழு பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் பூஜை மற்றும் வழிபாடு மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுவது ஸ்ரீ சனி பகவானுக்கு கோமம் மற்றும் பூஜை செய்து வழிபடுவது ஏழை எளியோர் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி செய்தல் அன்னதானம் அளித்தல் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் காணப்படும் எனவே நீங்கள் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது உறவைப் பொறுத்தவரை நீங்கள் கவனமுடன் பழக வேண்டும் குறிப்பாக இளைய சகோதரரிடம் நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் உறவு மட்டுமன்றி உடல் நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பராமரிக்க நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தந்தையின் உடல் நலத்திலும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பணிபுரிபவராக இருந்தால் இடம் மாற்றம் போன்ற சில பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரும் எனவே பணியில் கவனம் செலுத்தி செயலாற்ற வேண்டும் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது குழந்தைகள் மீது நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்கள் படிப்பில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் தாய் வழி உறவினர் மூலம் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் ஆன்மீகப் பயணங்கள் அல்லது புனிதப் பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்ச்சி காண்பீர்கள் மேஷ ராசி காதலர்களுக்கு இது மிகவும் இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூற முடியாவிட்டாலும் உங்கள் உறவு முறை சுமாராக இருக்கும் திருமணம் ஆன தம்பதியர் நல்லிணக்க உறவு மேற்கொள்வார்கள் கணவனின் அன்பும் பாசமும் மனைவிக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலம் நல்ல பலன்களை அடைவீர்கள் மேஷ ராசி அன்பர்கள் குடும்பப் பொறுப்புகளை சிறப்பாக மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன் தரும் மாதம் என்று தான் கூற வேண்டும் எனவே நீங்கள் பணத்தை செலவு செய்யும் போது சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வது நல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பணம் கையில் கிடைக்க ஏற்படும் தாமதம் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும் முத்தத்தில் பண விஷயத்தில் நீங்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் வேலை செய்யும் மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதம் இடமாற்றம் போன்ற பிரச்சினைகளை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் பணியிடத்தில் எதிரிகளும் அதிகரிப்பார்கள் பணியிடச் சூழலும் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்காது நீங்கள் கடினமாக உழைத்தால் தான் நல்ல பலன்களை எதிர்பார்க்க இயலும் எனவே நீங்கள் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் சொந்த தொழில் செய்யும் மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தான் பெறுவார்கள் தொழிலில் வெற்றி காண அதிக அளவில் அலைச்சல்களை மேற்கொள்ள நேரும் கடினமாக உழைத்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று நீங்கள் வருந்துவதை விட விடா முயற்சி செய்ய முன்றால் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் தொழில் வல்லுனர்களுக்கு இந்த மாதம் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சூழ்ந்து காணப்படும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதில் சிறந்த பலன்களை காண்பது அரிதாகவே இருக்கும் எனவே இந்த மாதம் நீங்கள் எந்த புதிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது சவால்களை சந்திக்கும் இயல்பு உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் புதிய முடிவுகளை எடுத்தால் அதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் அந்தத் தோல்வியை உங்கள் எதிர்கால வெற்றிக்கு படிக்கட்டாக அமைத்து கொள்ள அது உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறிது கவனமுடனும் ஆரோக்கியத்தில் அக்கறையுடனும் செயல்பட வேண்டும் வருமுன் காப்பது நல்லது என்பதால் தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முயலுங்கள் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை நாடுவதை விட ஆயுர்வேதம் அல்லது சித்த வைத்தியம் மேற்கொள்வது நல்லது மேஷ ராசி மாணவர்கள் சில நாட்கள் சுறுசுறுப்புடனும் சில நாட்கள் மந்தமாகவும் செயல்படுவார்கள் இந்த ஏற்ற தாழ்வு நிலை காரணமாக ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே தியானம் அல்லது யோகம் மேற்கொள்வது நல்லது நீங்கள் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் கலவிக் கடவுளாம் சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள் சுப நாட்கள் பதினொன்று கோடியே பதினான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூற்றி முப்பத்து இரண்டு கோடியே நாற்பத்து இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்து ஒன்பது அசுப நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று எட்டு கோடியே பன்னிரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நூற்றி அறுபத்து ஒன்று கோடியே எழுபத்து ஒன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முப்பத்து ஒன்று பரிகாரம் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் பூஜை செய்தல் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுதல் செவ்வாய் பகவானுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபடுதல் பெற்றோர் மற்றும் குருவின் ஆசீர்வாதம் பெற்று அவர்களுக்கு தேவையான உதவி செய்தல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் சேர்ந்தே கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி இந்த மாதம் உங்கள் திறன்களை வெளிப்படுத்துவீர்கள் உங்களின் சிறப்பான செயல் காரணமாக மற்றவர்களின் பாராட்டைப் பெறுவீர்கள் தொழில் செய்யும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் தொழில் மூலம் பல லாபங்களை சந்திப்பார்கள் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் வந்து சேரும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள் உடல் நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் உடல் நிலையில் சில பிரச்சினைகள் தோன்றும் என்றாலும் அவைகள் படிப்படியாக குணமடையும் உங்கள் மனைவியின் உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள் தாயாரின் உடல் நிலையில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் இந்த மாதம் நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் சிம்ம ராசி காதலர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்காது உங்கள் காதல் உறவில் சில குழப்பங்களையும் பிரச்சினைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரும் உங்கள் மனைவியின் உடல் நிலை காரணமாக நீங்கள் அவர் மீது அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டியிருக்கும் நீர் சம்பந்தமான நோய்கள் உங்கள் மனைவியைத் தாக்கும் என்பதால் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொண்டு அவரின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலையைப் பொறுத்தவரை சிறிது தடைகளும் அதே சமயத்தில் சில நன்மையான பலன்களும் கிட்டும் நீங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கும் பாக்கி தொகைகள் வந்து சேர்வதற்கு இந்த மாதமும் சாதகமான அமைப்பில் இல்லை எனவே பழைய பாக்கிகள் வந்து சேர்வதில் சில தடைகளும் தாமதங்களும் காணப்படும் உங்கள் சேமிப்பு மூலம் கிடைக்க வேண்டிய லாபங்கள் வந்து சேரும் மாத இறுதியில் கடன் பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சினைகள் படிப்படியாக நீங்கும் வேலையில் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பணியைச் செய்வதன் மூலம் உங்கள் பணிகளை சிறப்பாக முடித்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள் தொழில்துறையைச் சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் துணிச்சலுடன் சில செயல்களை ஆற்றுவீர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அதனை எதிர்கொள்வீர்கள் உங்களின் இந்த புரட்சிகரமான செயல்கள் காரணமாக நீங்கள் சில நல்ல வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் உங்களின் சிறந்த செயல்கள் மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளை எட்டிப் பிடிப்பீர்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்பட்ட சூழ்நிலையில் இருந்து மாற்றங்களை காண்பீர்கள் பணிகளில் சுமைகள் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கும் அதனால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற இயலும் இதன் காரணமாக உங்கள் மதிப்பும் நற்பெயரும் சிறந்து விளங்கும் பல்வேறு பணிகளை நீங்கள் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் அதிகமாகவே காணப்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்க வாய்ப்பில்லை என்னவென்று இனம் புரியாத உணர்வு மனதில் எழும் அது உங்களை மந்தமாக செயல்பட வைக்கும் எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கேற்ப உங்கள் மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம் மற்றும் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசி மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் முன்பு இருந்த நிலையை விட சிறந்த நிலையில் விளங்குவார்கள் இதுநாள் வரை கல்வியில் காணப்பட்ட பின்னடைவுகள் நீங்கும் நீங்கள் உங்கள் தகுதி மற்றும் திறனை நிரூபிக்க சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மாத இறுதியில் நீங்கள் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கான வெற்றிகளை காண்பீர்கள் உங்கள் உடன் படிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் சாதகமான பலன்களையும் அனுகூலங்களையும் பெறுவீர்கள் கல்வியில் மட்டுமன்றி விளையாட்டிலும் நீங்கள் கலந்து கொண்டு அதிலும் சிறந்த சாதனைகளை படைப்பீர்கள் சுப நாட்கள் ஐந்து ஆறாயிரத்து நூற்றி ஒன்று கோடியே பன்னிரண்டு இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்து நான்கு அசுப நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு தொன்னூற்றி ஒன்று கோடியே இருபத்து ஒன்று முப்பத்தி முப்பத்திரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்து ஆறு பரிகாரம் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு பூஜை செய்வதும் மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுவதும் நல்லது சூரிய பகவானுக்கு கோமம் மற்றும் பூஜை செய்து வழிபடுதல் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுதல் வயதில் மூத்தோருக்கு உதவுதல் சூரிய நமஸ்காரம் செய்தல் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான மற்றும் அனுகூலமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்கள் மனதில் தெளிவு இருக்கும் உங்கள் எண்ணங்கள் சீரானதாக இருக்கும் நீங்கள் மிகவும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் உங்கள் ஜீவனத்தில் ஏற்ற இரக்கங்கள் காணப்பட்டாலும் பணவரவும் பணப்புழக்கமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் காதலில் சிக்காமல் கவனமாக இருங்கள் அதனால் உங்களுக்கு நீங்களே பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் அபாயம் உண்டு எனவே காதல் விவகாரங்களில் அதிக கவனம் தேவை தொழில் செய்யும் துலா ராசி அன்பர்கள் இந்த மாதம் தாங்கள் செய்யும் தொழிலின் மூலம் மூலம் நல்ல லாபங்களை அடைவார்கள் உடன் பிறந்த சகோதரர் மூலம் சில நஷ்டங்கள் ஏற்படும் திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும் உங்கள் தாய் மற்றும் தனதையின் உடல் நிலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உறவினர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் பகைமை பாராட்டாதீர்கள் துலாம் ராசி காதலர்களுக்கு இந்த மாதம் சாதாரண பலன்களே கிட்டும் இருவருக்கும் இடையே உறவு முறை சாதாரணமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் நல்லுறவு பராமரிப்பார்கள் அதன் காரணமாக உறவில் இனிய சூழல் இருக்கும் இந்த இனிய சூழலை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதாயிருக்கும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்கள் உற்ற துணை தேடும் முயற்சியில் மும்மரமாய் இருந்தாலும் உங்களுக்கு பொருத்தமான வரன் அமைய இன்னும் சிறிது காலம் காத்திருக்க நேரும் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பண வரவு இருக்கும் கையில் தாராளமாக பணம் புழங்கும் எனவே உங்கள் எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ள இந்த மாதம் தக்க தருணமாக அமையும் இப்பொழுது நீங்கள் சேமிக்கும் பணம் உங்கள் நீண்ட தேவைக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே சிறந்த நிதி திட்டங்களைத் தேடி ஆராய்ந்து அவற்றில் முதலீடு செய்யலாம் வேலை செய்யும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலையில் மாற்றங்கள் காணும் நேரமாக அமையும் நீங்கள் புதிய சூழலில் வேலை செய்வீர்கள் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டிற்கு அருகிலேயே வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த புதிய சூழலில் நீங்கள் புதிய நண்பர்களை பெறுவீர்கள் புதிய இடத்தில் உடன் பணிபுரிபவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் மூலமாகவும் நீங்கள் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரும் எனவே பணியிடத்தில் கவனமாகவும் அனுசரித்தும் நடந்து கொள்வது நல்லது தொழில் செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் தொழில் மூலம் சிறந்த பலன்களைக் காணலாம் ஏற்கனவே செய்யும் தொழில் மட்டுமன்றி புதிய தொழில்களையும் நீங்கள் இந்த மாதம் தொடங்கலாம் குறிப்பாக நிலம் சம்பந்தமான தொழில் தொடங்குவது சிறந்த லாபத்தை அளிக்கும் தொழிலில் சிறப்பான பலன்கள் ஏற்படும் மற்றும் பண வரவு சிறப்பாக இருக்கும் என்ற போதிலும் சில சின்ன சின்ன பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க நேரும் உங்களை சுற்றியிருக்கும் எதிரிகள் செய்யும் சூழ்ச்சி காரணமாக உங்கள் தொழிலில் பாதிப்பு ஏற்படாமல் கவனமாக கையாளுங்கள் துலாம் ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் வளர்ச்சி காண்பார்கள் நீங்கள் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்களை ஆதரிக்கும் வகையில் உங்கள் மேலதிகாரிகளிடம் நட்புடன் பழகுங்கள் உங்களின் சிறந்த செயல்கள் மூலம் நீங்கள் உங்கள் விருப்பங்களை எளிதில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரண நிலை இருக்கும் உடலில் சக்தி குறைவதன் காரணமாக நீங்கள் மந்தமாக செயல்பட நேரலாம் எனவே உட்கொள்ளும் உணவில் கவனம் செலுத்துங்கள் சத்துள்ள உணவை உண்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காத்து கொள்ளலாம் உடல் அசௌகரியம் சிறிய அளவில் இருக்கும் போதே மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள இயலும் துலாம் ராசி மாணவர்கள் இந்த மாதம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் கல்வியில் கடின முயற்சி தேவை மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதன் மூலமும் கல்வியில் கூடுதல் நேரம் செலவழித்து படிப்பதன் மூலமும் நீங்கள் முன்னேற்றம் காண இயலும் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனம் தேவை சுப நாட்கள் ஒரு கோடியே பத்து லட்சத்து பதினொன்று ஆயிரத்து நூற்றி நாற்பத்து ஒன்று கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்து ஒன்பது அசுப நாட்கள் இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு தொள்ளாயிரத்து முப்பது பரிகாரம் ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதர் மற்றும் மலட்சுமி பூஜை மற்றும் வழிபாடு செய்தல் மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுதல் சுக்ர பகவானுக்கு பூஜை மற்றும் கோமம் செய்து வழிபடுதல் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஏழை எளியோர்க்கு உணவு உடை அளித்து உதவுதல் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்வில் நன்மை தரும் பல நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்புள்ளது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றி முழுமையான பலன்களைப் பெறுவீர்கள் அயல் நாட்டினருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் நிறைவேறும் அது தரும் உற்சாகம் உங்களை மேலும் சிறப்பாக பணி புரிய வைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் அதிக முயற்சிகள் இன்றியே நீங்கள் பதவி உயர்வும் பெறக்கூடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக லாபம் ஈட்டும் ஆர்வமும் ஏற்படும் உங்கள் நோக்கங்கள் பலவும் நிறைவேறும் குடும்பத்திலும் உற்சாகம் நிலவும் எனினும் உங்களிடம் எளிதில் எரிச்சலடையும் போக்கு காணப்படும் இதனை கட்டுப்படுத்துவது அவசியம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காதலர்களுக்கு இடையே நிலவும் உறவு சுமூகமாக இருக்கும் பிறருடன் உள்ள உறவை நன்கு பராமரிக்க வேண்டும் என்ற உங்கள் விருப்பம் நிறைவேறும் உறவினர்களுடன் ஏற்படும் சிக்கல்களை நீங்கள் நன்கு கையாளுவீர்கள் குடும்ப வாழ்க்கையும் இனிமையாகவே இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் முதலீடுகள் எதிர்பார்த்த லாபங்களைத் தரும் உங்கள் பண தேவைகள் எளிதாக நிறைவேறும் ஆனால் குடும்பத்தினருக்கான மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் வண்டி வாகனங்கள் பராமரிப்பிற்காகவும் பணம் செலவாகலாம் அலுவலகத்தில் உங்கள் பங்களிப்பிற்கான உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் இதற்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நூதன முறை செயல்பாடுகள் மற்றும் சக ஊழியர்களுடன் கொண்டுள்ள நல்ல உறவு போன்றவற்றின் மூலம் தடைகளை நீக்கி எடுக்கும் முயற்சிகள் யாவிலும் வெற்றி காண்பீர்கள் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் அளிக்கும் எனினும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படும் வாய்ப்பு உள்ளதால் அதனைத் தவிர்ப்பது நல்லது தொழிலில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கும் இது போலவே அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த நீங்கள் விவேகத்துடன் முதலீடுகளும் செய்வீர்கள் எனினும் இலக்குகளை அடைவதற்கு விடா முயற்சி தேவை தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும் பிறருடன் மிக நெருக்கமாக பழகுவதை குறைத்துக் கொள்வதும் நன்மை தரும் விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்களுக்கு முன்னேற்றம் திருப்தி தரும் பேச்சு திறன் மூலம் உங்கள் செல்வாக்கையும் வளர்த்துக் கொள்வீர்கள் உங்கள் ஆக்கபூர்வமான முயற்சிகள் வெற்றியும் பாராட்டும் பெற்று தரும் கலாச்சாரம் போன்ற விஷயங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உடல்நிலை பாதிக்கப்படலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடும் அதிக பயணங்களின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் இரும்பு மற்றும் கால்சியம் சத்துகள் நிறைந்த உணவை உட்கொள்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் பாடங்களை முறையாக படிப்பதன் மூலம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் மனதில் நினைப்பதை எல்லாம் வெளிப்படையாக பேசுவதன் மூலம் சில நேரங்களில் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் விவேகத்துடன் நடந்து கொள்வது அவசியம் மற்றபடி இந்த மாதம் மகிழ்ச்சியாகவே கழியும் கல்வியில் சிறந்து விளங்க பரிகாரம் சரஸ்வதி பூஜை கன்னி ராசி அன்பர்களே இது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உகந்த மாதம் எனலாம் சொந்த வாழ்க்கையிலும் தொழிலிலும் சில முக்கிய முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுக்க நேரிடலாம் வேலையை பொறுத்தவரை உங்கள் தைரியமான அணுகுமுறை சவாலான பணிகளில் உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் தன்னம்பிக்கையும் அர்ப்பணிப்பு உணர்வும் நீங்கள் தொல்லிய முடிவுகளை எடுக்க துணை புரியும் குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும் எனினும் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை தகவல் பரிமாற்றம் போன்றவற்றில் நீங்கள் வெளிப்படை தன்மையோடு இருப்பது அவசியம் இது சில நேரங்களில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை தவிர்க்க உதவும் உங்களில் சிலர் ஆடம்பர வாழ்க்கை நடத்த முயற்சிக்கலாம் இதனால் உங்கள் செலவு அதிகரிக்க கூடும் பணம் சேமிப்பது என்பது உங்களது கட்டாயத் தேவை என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சில சாகசங்களை கூட நீங்கள் நிகழ்த்திக் காட்டலாம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரும் காதல் உறவுகள் மிதமாக இருக்கும் உங்கள் துணை தன் காதலை உங்களிடம் தெளிவாக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் அப்பொழுது உங்களது பேச்சு அல்லது நடத்தை அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எனவே எச்சரிக்கை தேவை வாழ்க்கைத் துணையின் மீது நீங்கள் செலுத்தும் அன்பும் அக்கறையும் அவரது நல்ல ஆதரவை பெற்று தரும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இனிமையைக் கூட்டும் திருமண வரன் தேடலில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது நிதி நிலை சிறந்து விளங்கும் உங்கள் திறமையால் செல்வம் ஈட்டும் பல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் திட்டமிடப்படி சில முதலீடுகளையும் செய்வீர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுத்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நிதி உதவியும் செய்வீர்கள் ஆனால் நிதி பரிமாற்றங்களில் வங்கியுடன் உங்களுக்கு சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் உஷாராக இருக்கவும் வேலை திருப்தி அளிக்கும் உங்கள் பணி தொடர்பாக அலுவலகக் குழு ஒன்றின் உறுப்பினராக வெளிநாடு செல்லும் நல்ல வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் இதை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு பல வகையிலும் துணை புரியும் ஆனால் சில நேரங்களில் உங்கள் அணுகுமுறை சக ஊழியர்களை மிகவும் பாதிக்கலாம் எனவே இதை கருத்தில் கொண்டு செயலாற்றவும் வணிக வளர்ச்சி நன்றாக இருக்கும் சில தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தேவையை நிறைவேற்ற கூடுதல் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பணிச்சுமை காரணமாக நிலுவையிலுள்ள சில வேலைகளை நீங்கள் கையாள முடியாமல் போகலாம் இவற்றை செய்து முடிப்பதற்காகவும் தொழில் கூட்டாளிகளுக்காகவும் நீங்கள் நேரம் ஒதுக்குவது அவசியம் கண்ணி ராசி தொழில் வல்லுனர்களின் தகவல் தொடர்பு திறன் சிறந்து விளங்கும் பணிகளை நன்கு திட்டமிட்டு நிறைவேற்றுவதில் நீங்கள் காட்டும் திறமை உங்கள் முக்கியத்துவத்தை மேம்படுத்தும் உரிய அங்கீகாரமும் தரும் உடன் பணியாற்றுபவர்களின் திறமை வெளிப்படவும் குழு உறுப்பினராக அவர்கள் நன்கு செயல்படவும் நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவது அவசியம் இப்பொழுது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் ஆற்றலும் உற்சாகமும் மேம்படும் இதுவரை தீர்வு காண முடியாத உடல்நிலை குறித்த சில பிரச்சினைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இதனால் மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் மாணவர்களுக்கு இது ஒரு சீரான மாதமாகும் பாடங்களை கவனத்துடன் கற்றால் உங்களால் அவற்றை உரிய நேரத்தில் முறைப்படி படித்து முடிக்க முடியும் உங்களில் பலர் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் இது உங்கள் நடவடிக்கைகளை சற்றே மந்தமாகச் செய்துவிடலாம் எனவே எச்சரிக்கையாக இருக்கவும்